புதுக்கோட்டை மாவட்டம் நாத்தாமலை அருகே பசுமலைப்பட்டியில் காவல்துறை பயிற்சி பெறும்போது துப்பாக்கி குண்டு பாய்ந்து இறந்த சிறுவனின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய அவருடைய குடும்பத்தினர் பல்வேறு நிபந்தனைகளை கூறியிருக்கிறார்கள். அதனால் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை தாமதமாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல் நம்முடைய செய்தியாளர் குருநாதனும் கேட்கலாம். குருநாதன், தற்போது என்ன கோரிக்கை வைக்கிறாங்க பாதிக்கப்பட்ட சிறுவனின் பெற்றோர், அவர்களுடைய கோரிக்கை என்ன? தேவப்பிரியன் தலையில் குண்டடிப்பட்ட சிறுவன் நேற்று மாலை உயிரிழந்தான். அதைத் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இன்று காலை சிறுவனின் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட இருந்த நிலையில் பெற்றோர்கள் வந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக அவர்கள் அந்த பயிற்சி மையத்தை நிரந்தரமாக மூட வேண்டும், மேலும் சிறுவனின் குடும்பத்தாருக்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், மேலும் தங்கள் மகளின் படிப்பு செலவை அரசு முழுமையாக ஏற்க வேண்டும். இந்த மூன்று கோரிக்கைகளை வைத்து அவர்கள் தொடர்ந்து உடலை வாங்க மறுத்து வருகின்றனர். இந்த கோரிக்கையை நிறைவேற்றினால் மட்டுமே உடற்கூறு ஆய்வு செய்ய நாங்கள் அனுமதிப்போம் எனவும் அவர்கள் மருத்துவமனையில் உள்ளனர். இந்நிலையில் இறந்த சிறுவனின் உடல் தற்போது தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் செய்யப்பட்டு வருகிறது. சுமார் 25 நிமிடங்கள் இந்த பணி என்பது நடைபெறும். இதனடுத்து உடற்கூறு ஆய்வுக்கான அனைத்து பணிகளும் ஆயத்த நிலையில் உள்ளன. ஆனால் பெற்றோர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் காவல்துறையினர் மற்றும் கந்தரவக்கோட்டை எம்எல்ஏ சின்னதுரை ஆகியவர் பெற்றோர்களும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். சிறுவனின் குடும்பத்தாருக்கு நிச்சயம் அரசு வேலை வாங்கி தரப்படும் என பல்வேறு தரப்பும் உறுதியளித்து வருகின்றனர். ஆனால் அதனை முழுமையாக அவர்கள் ஏற்கவில்லை. எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்தால் மட்டுமே நாங்கள் உடலை வாங்கிக் கொள்வோம் என அவர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். தேவப்பிரியன், உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி குருநாதன்.